எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன் த்ரீ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா கார்னர் கவர்டு போர்டில் டூ பவர் என் இன்ட்டு டூ பவர் என் ஸ்கொயர்ஸ் இருக்குது என் மீன்ஸ் ஒன்று எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் ஒன் டூ த்ரீனு எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பட் ஈக்குவல் சைஸில் இருக்கணும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும் தென் இதில் சிங்கிள் ஸ்கொயரை வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எ கார்னர் covered board இஸ் a போர்டு ஆஃப் டூ பவர் n into டூ பவர் n ஸ்கொயர்ஸ் இன் விச் த ஸ்கொயர் அட் ஒன் கார்னர் இஸ் கவர்டு வித் a சிங்கிள் ஸ்கொயர் tile. ட்ரெயோ அப்படிங்கிறது ஒரு எல் ஷேப்பில் இருக்கிற டை ஃபார்ம் பண்ணியிருக்க த்ரீ அட்ஜசன் ஸ்கொயர்ஸ்மா அதாவது பார்க்க எல் ஷேப்பில் இருக்கும் ஆனால் அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அப்பாக இருக்கலாம் டவுனாக இருக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த ஷேப்பு பட் அதை பார்க்கும்போது எல் ஷேப்பில் தெரியும் த்ரீ ஸ்கொயரை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒன்றா தென் கவர் த கார்னர் கவர் போர்ட் வி எல் ஷேப்டு டர்மினோஸ் வித் வித்வுட் அ லோ ஓவர் லேப்பை கண்டிப்பாக ட்ரைமினோஸ் வந்து அதை ஓவர் ஆகக்கூடாது ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் லேப் ஆகக்கூடாது ஆகக்கூடாது அதாவது அட்ஜஸ்டன் ஸ்கொயர்ஸாக நம்ம த்ரீ ஸ்கொயர் எடுக்கிறோம் இல்லையா அது வந்து என்னென்னா ஒன்னோட ஒன்று ஓவர் ஆகக்கூடாது தென் ட்ரைமினோஸ் கேன் பி ரொட்டேட்டட் அஸ் நீடட் நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம அந்த எல் ஷேப்பை ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து எப்படி இருக்கலான்னா நம்மளுக்கு தேவையின் அடிப்படையில் அதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் எல் ஷேப்பாக ஓகேவா ஃபிகர் எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ டென் பாருங்கள் கார்னர் கவர்டு போர்டு அண்ட் ட்ரைம் இன்னும் கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது என்னம்மா அந்த கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் லெஃப்ட் சைடு தென் அதாவது வெர்டிக்கல் அண்டு ஹரிசானல் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் எயிட் இருக்கும் அப்படி தானே அது நம்ம வந்து எயிட் எயிட் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்போ டூ பவர் இன்ட்டு டூ பவர் என் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் பட் ஈக்குவல் சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபிகர்லேயே உங்களுக்கு வந்து கார்னரில் ஒரு ஸ்கொயர் சிங்கிள் ஸ்கொயர் வந்து கவர்ட் சரி சரிதானே கார்னரில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ட்ரெய் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்கொயரை எல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ஃபிகர்லேருந்து உங்களுக்கு அண்டர்ஸ்ட் பண்ணுறீங்களா ஓகே இப்போ இந்த ஃபிகர்லேருந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் த சைஸ் ஆஃப் த ப்ராப்ளம் ஈஸ் என் என் அப்போ சைஸ் என்னது இந்த இடத்துல டூ பவர் என் அப்போ எண்ணுங்கிறதான் இந்த இடத்துல அதை வச்சு தான் நம்ம இந்த எத்தனை ஸ்கொயர்ஸ் இங்கே வரப்போகுது அப்படிங்கிறது மென்ஷன் ஆக போகுது ஸோ சைஸ் வந்து என்னென்னா என் தென் போர்ட் ஆஃப் சைஸு டூ என் இன்ட்டு

டூ ஹரிசாண்டலில் டூ ஸ்கொயர்ஸ் இருக்கும் வெர்டிக்கலையும் டூ ஸ்கொயர்ஸ் இருக்கும் அப்போ சிங்கிள் ஸ்கொயர் அதாவது இப்போ லாஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த ஃபிகர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ இன்ட்டு டூன்னு இருக்கும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வி கேன் கவர் இட் வித் ஒன் டெர்மினோ அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் அப்போ டூ இன்ட்டு டூ அதில் நம்ம ட்ரைமினோ வந்து ஃபார்ம் பண்ண முடியுமா பண்ணலாமா பண்ண முடியாதா ஃபோர் ஸ்கொயர்ஸ் இருக்குது அதுதான் டூ இன்ட்டு டூ ஸோ அந்த டூ இன்ட்டு டூவில் ஒரு ட்ரைம்னோ பண்ணலாம்ல அதோட கார்னர் ஒன்று கவர் ஆயிருக்கும் தென் பேலன்ஸு த்ரீ ஸ்கொயர்ஸ் அங்கே அப்போ அதில் நம்ம த்ரீ ஸ்கொயர்ஸை ஃபார்ம் பண்ணி நம்ம ஒரு எல் ஷேப்பை ட்ரைம்னோ ஃபார்ம் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இஃப் த ரெக்கரேஷன் ஸ்டெப் டிவைட் த கார்னர் கவர் போர்ட் ஆஃப் சைஸ் இப்போ நம்ம சம்மக்கு வரலாம் டூ பவர் என் இன்ட்டு டூ பவர் என் போர்டை எடுத்துக்கிறோம் அதை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஃபோர் சப்போர்டாக பிரிக்கிறோம் எப்படி ஈச் ஆஃப் சைஸ் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் பை ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறோன்னா அதை வந்து இந்த எயிட் இருக்கு இல்லையா எயிட் அரிசானல் எயிட் ஸ்கொயர்ஸை ஃபார்ம் பண்ண ஒரு டூ பவர் எண் இன்ட்டு டூ பவர் என்ன கவர் போர்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அதை வந்து நம்ம இப்போ ஸ்ப்ரிட் பண்ணுறோம் ஸ்ப்ளிட் பண்ணும்போது எப்படி அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூ இன்ட்டு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ இன்ட்டு என் மைனஸ் ஒன்னாக அதை வந்து நம்ம ஸ்ப்ரிட் பண்ணுறோம் அது எப்படி இவங்க எப்படி வந்து சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ரிட் பண்ணுறாங்க அப்படின்னா பை டிராயிங் ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல் லைன்ஸு த்ரூ த சென்டர் ஆஃப் த போர்டு ஓகேவா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃபிகர் பாருங்கள் அதில் ஒரு நாளாக ஸ்ப்ரிப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அந்த ட்ராயிங் லைன் தான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அ ட்ரைமினோ அட் த சென்டர் ஆஃப் த என்டையர் போர்டு ஸோ அஸ் டூ நாட் கவர் த கார்னர் கவர்டு சப் போர்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இதோட ஒவ்வொரு இப்போ நாலாக ஸ்ப்ரிட் பண்ண பிறகு அதில் ஒவ்வொரு இதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கார்னர் கவர் பண்ணுற ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ணுறாங்க ஆனால் இது பார்க்கும்போது டெம் டெர்மினோ மஸ் இருக்குது அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி ட்ரை அதாவது வந்து இந்த இடத்துல டெர்மினோ வந்து டிரா பண்ணியாச்சுமா ட்ரா பண்ண பிறகு அதை நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு கார்னர் வந்து அங்கே கவர் ஆகிருக்கு இது உங்களுக்கு புரியுதா நெக்ஸ்ட்டு பாருங்கள் வி ஹாவ் அ ஃபோர் கார்னர் கவர் போர்டு இச் ஆஃப் சைஸு இப்போ டூ என் மைனஸ் ஒன் டூ பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் என் மைனஸ் ஒன் இது வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிகர் வரைக்கும் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா அடுத்த செகண்ட் அதாவது ரைட் சைடில் இருக்கிற செகண்ட் ஃபிகரை பாருங்கள் அதில் இப்படி ஸ்பிட் பண்ண பிறகு ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் ஒரு கார்னர் கவர் அங்கே வந்து ஃபில் ஆயிருக்கு ஓகேவா தென் தேர்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க தேர்டு ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஃபோர் ஸ்கொயர் இருக்குல்ல அந்த ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஒரு ட்ரைமினோஸ் வந்து ட்ரா பண்ணுறோம் ஸோ அது நான் உங்களுக்கே தெரியும் ஓவர்லாப் ஆகக்கூடாது எதோட எதுன்னா கார்னரில் இருக்கிற ஸ்கொயரோட ட்ரைமினோ வந்து ஓவர்லாப் லேப் ஆகக்கூடாது அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ராப் பண்ணுவோம் அப்படி ட்ராப் பண்ண பிறகு திரும்பாகை நான் அதை வந்து திரும்பவும் ஹரிசானல் வெர்டிக்கல் லைன்ஸ் நம்ம கொடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அப்படி கொடுத்து கட் பண்ணும்போது எப்படி மாறுதுன்னு பார்க்குறீங்களா தெரியுதா இப்போ அப்படி நம்ம பண்ணும்போது இதில் எல்லா எல்லா ஸ்கொயர்லேயும் ஒரு கார்னர் வந்து ஷேடோ ஆகிருக்கு அது எப்படின்னா பிஃபோராக இருக்கிற நம்ம முன்னாடியே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரைம்னோ ட்ராப் பண்ணோம் இல்லையா அது வந்து ஸ்ப்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஸ்கொயர் டூ இன்ட்டு டூ அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கொயரில் ஷேடோ ஆகிருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா கார்னர் வந்து ஸ்கொயர் வந்து கவர் ஆயிடுச்சு இப்போது எக்கரசிவ் ப்ராசா கவரிங் கார்னர் கவர் போர்டாக சைஸ் டூ இன்ட்டு டூ பவர் த்ரீயாக இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த ஃபோரை ஃபோர் லேந்து திரும்பவும் அகைன் வந்து நம்ம ஸ்ப்ரிட் பண்ணியாச்சு ஸ்ப்ரிட் பண்ண பிறகு சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பு டூ இன்ட்டு டூவாக பிரிஞ்சிடுச்சு அப்படி தானே அடுத்தது பாருங்கள் டூ இன்ட்டு டூவில் இருக்கிற அந்த ஒரு ஸ்கொயரை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போ எத்தனை ஸ்கொயர் எத்தனை அந்த பாக்ஸ் இருக்குன்னா ஃபோர் பாக்ஸ் அந்த இதில் இருக்குது ஸோ அதான் டூ இன்ட்டு டூன்னு சொல்கிறேன் ஸோ அந்த டூ இன்ட்டு டூவில் ஒரு கார்னர் ஷேடோ ஆயிடுச்சு அப்படி தான் நான் கார்னர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு த்ரீ பாக்ஸஸ் இருக்காங்க அது எதையுமே நம்ம பண்ணலை இப்போ இந்த இடத்துல நீ வந்து நீங்கள் வந்து ட்ரைமினோஸ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படி ட்ரா பண்ணால் எல்லா அப்போ எல்லா ஸ்கொயர்லேயும் ஸ்ப்ரிட்டான சின்ன சின்ன அந்த ஸ்கொயர்லேயுமே ட்ரைமினோஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் முடியும் தானே எஸ் அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா ட்ரைமினோஸ் அதாவது எல்லா ஸ்கொயர்ஸ்லையும் நீங்கள் டூ பவர் என் இன்ட்டு டூ பவர் எண்ணை நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துலேயும் ட்ரை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ராப்ளத்துலேருந்து சொல்யூஷன்ஸாக வருது பார்க்கலாம் இப்போ வி ஹாவ் அ ஃபோர் சப் ப்ராப்ளம் ஹூஸ் சைஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்மாலர் தென் த சைஸ் ஆஃப் த கிவன் ப்ராப்ளம் வீ கேன் சால்வ் ரீச் ஆஃப் த சப் ப்ராப்ளம் ரக்கரசவுளி ஃபஸ்ட்டு டே கார்னர் கவர் போர்ட் ஆஃப் சைஸ் என் இஃப் என் ஈக்வல் டு ஒன் பேஸ் கேஸ் அந்த லாஸ்ட்டாக அவன் பார்த்தோம் இல்லையா அந்த சம்ஸ் தான் இப்போ இதுக்கான ரெக்கரசிவ் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ அந்த ஒரு ட இதில் வந்து கார்னர் கவர் போர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எண் ஒன்று பேஸ் கேஸ் அப்படிங்கும்போது டூ பவர் என்ன ஃபார்முலா தானே டூ பவர் எண் எண்ணுக்கான வேல்யூ இந்த இடத்துல ஒன்னுன்னு சப்ஸ்க்ரூப் பண்ணியாச்சுன்னா அப்போ டூ பவர் ஒன்று அப்போ வேல்யூ என்ன ஆன்சர் வந்து டூ பவர் ஒன்னோட வேல்யூ டூ அப்போ டூ பை டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா அப்போ டூ இருக்கணும் லெஃப்ட் சைடில் டூ இருக்கணும் ரைட் சைடு அதாவது அரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் பார்க்கும்போது டூ டூவாக தெரியணும் ஸோ ஃபோர் ஸ்கொயர்ஸ் அங்கே அப்ளே ஆகும் ஓகேவா கவர் த த்ரீ ஸ்கொயர் வித் ஒன் ட்ரைமினோ த்ரீ ஸ்கொயர்ஸை வித்து ஒன் ட்ரைமினோ அங்கே அப்ளே ஆகும் ஒன்று வந்து ஷேடோ ஆகிருக்கும் ஓகே எல்ஸ் ரெக்ரூஷன் ஸ்டெப்ஸ் இங்கே ஃபாலோ ஆகுது டிவைடு போர்ட் இன்ட்டு ஃபோர் சப் போர்டு ஆஃப் த சைஸ் என் மைனஸ் ஒன்று இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஒன்னாக இருந்துச்சு என்னோடய வேல்யூ ஒன்னாக இருந்ததுன்னா அது முடிஞ்சிடும் லாஸ்ட்டை லாத்தையும் ஸ்ப்ட் பண்ணிட்டு கடைசியாக பார்க்கும்போது ஃபோர் அதாவது டூ பை டூவாக இருக்குது அதில் ஒன்று கார்னர் வந்து ஆகிருக்கு மீதி இருக்கிற மூணு லைன் நம்ம ட்ரை வந்து அப்ளை பண்ணிடுறோம் ஓகே அது ஃபினிஷ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அப்படி என் இக்குவால் டு ஒன்னாக இல்லை அப்படின்னா அப்போ அந்த இடத்துல டிவைடு போ அதை வந்து என்ன பண்ணும் கொடுத்துருக்க அந்த போர்டு டூ பவர் என் இன்ட்டு டூ பவர் தானே சம்மு ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என் மைனஸ் ஒன்றாக அதாவது சப் போர்டாக ஸ்பிட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ப்ளேஸ் அ டைம் அட் சென்டர் ஆஃப் த போர்டு ஓகேவா அப்போ டிவைட் பண்ணும்போது அந்த நடுவில் சென்டரில் நம்ம வந்து டைம் வந்து அப்ளை பண்ணுறோம் லீவிங் அவுட் த கார்னர் கவர் சப் போர்ட்ஸு ஸோ அதை வந்து லீவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டில் ஆஃப் ஈச் சப் போர்ட் ஆஃப் சைஸ் என் மைனஸ் ஒன் இப்போ சைஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னா டூ பவர் டூ பவர் த்ரீ ஆக்சுவலாக ஓகேவா டூ பவர் த்ரீ த்ரீவுக்கான ரெடியூஸாக நம்ம சப்போர்டாக பிரிக்கும் போது டூ பவர் என் மைனஸ் ஒன்னாக ஸோ டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன்று அப்போ இங்கே என்ன வரணும் டூ பவர் டூ டூ பவர் டூனால் ஃபோர் ஆன்சர் என்னது ஃபோர் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறிங்களா எப்படி பெரியுதுன்னு ஃபஸ்ட்டாக இருக்கிறது எயிட்டு ஸோ அந்த எயிட்லேருந்து ஃபோர் ஃபோராக சப் சப் போர்டாக வந்து அங்கே ஸ்ப்ரிட் ஆகுது

ஓகேவா இதில் நம்ம வந்து ட்ரைமினோஸ் வந்து அப்ளை பண்ணோம் தென் அந்த ஒவ்வொரு அதாவது அந்த டூ பவர் என் இன்ட்டு டூ பவர் என்னோட ஸ்கொயர் ஷேப்பில் கார்னரில் ஒரு சிங்கிள் ஸ்கொயர் வந்து கவர்ட் ஆகிருக்கணும் இதுதான் ப்ராப்ளம் இந்த ட்ரைமினோஸை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் எல் ஷேப்பில் இருக்கும் அந்த ட்ரைமினோஸ் எப்படி நாள் இருக்கலாம் ஆனால் எல் ஷேப்பில் இருக்கணும் த்ரீ ஸ்கொயர் ஷேப்பை ஜாயின் பண்ணியிருக்கணும் ஓகே இதை வந்து ஓவரில் பார்க்கக்கூடாது ட்ரை வந்து இன்னொரு ட்ரை டச் ஆகிற மாதிரி எந்த ஒரு டிராயிங்கும் இருக்கக்கூடாது ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூ பவர் இப்போ டூ பவர் த்ரீ ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் மாப்பை லெஃப்ட் அதாவது ஹரிசாண்டல் எயிட்டு வெர்டிக்கல் எயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இதை நம்ம சென்டர் சென்ட்ரு ஆஃப் த போர்டில் நம்ம வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் லைன்ஸை ட்ரா பண்ணி ஸ்ப்ரிட் பண்ணுறோம் அப்படி ஸ்பிட் பண்ணுறோம்ல ரெடியூஸ் பண்ணுறோம்ல அது என்ன அது டூ பவர் எண்ணு இன்ட்டு டூ பவர் எண்ணு ரெடியூஸ் பண்ணும்போது டூ பவர் என் மைனஸ் ஒன்று இப்போ ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கிட்டது என்னது டூ பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் த்ரீ அதை ரெடியூஸ் பண்ணும்போது டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் த்ரீ மைனஸ் ஒன்று இப்போ ஆக்சுவலாக என்ன கிடைக்கும் நம்மளுக்கு டூ பவர் டூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா அப்போ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ஃப்ரோ ஃபோராக ஃபோர் ஸ்கொயர்ஸ் உள்ளதாக ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஸ்ப்ரிட் ஆகுது அகைன் ரெடியூஸ் பண்ணுறோம் டூ பவர் டூ மைனஸ் ஒன் இன்ட்டு டூ பவர் டூ மைனஸ் ஒன்று ஸோ டூ பவர் ஒன் இன்ட்டு டூ பவர் ஒன் ஆக்சுவலாக டூ பை டூவாக பெரியுது சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸஸ் அதாவது ஃபோர் ஃபோர் ஸ்கொயராக இருக்கிற ஒரு ஸ்கொயரு ஸோ அதை வந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா டூ பை டூவாக பெரியுது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா இப்போ இதை பார்க்கும்போது ஒரு ட்ரைமூனோஸும் ஒரு கார்னரில் இருக்கிற ஒரு ஸ்கொயர் வந்து கவர் ஆகியிருக்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரைமினோஸ் வந்து அப்ளை ஆகி வருது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா